May peace be upon with you. Hi, how are you all? Today I'm talk about the subject plant anatomy. So plant anatomy अपना इन्ना anatomy the word Latin अपनी पाकम होते anatomy ana means under, tummy means to cut. So under to cut. இப்போ ஒரு தாவரத்தை எடுத்துட்டோம்னாக்கா நம்ம மேலோட்டமாக படிக்கிறோம். ஒரு தாவரத்தை ஒரு பிளான்ட்டை படிக்கும்போது ஒரு இனத்தை கண்டுபிடிக்கிறோம், ஒரு தாவர இனத்தை கண்டுபிடிக்கிறோம். அது வந்து மர வகையா இல்லை செடி வகையா கொடி வகையா அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ எப்படி பார்க்குறோம்னாக்கா நம்ம தாவரத்தை அதனுடைய உடல் தோற்றமைப்பை அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் இப்போ நம்ம அனாட்டமி அப்படிங்கிறது ஒரு தாவரத்தை வேர்பகுதியாக இருக்கட்டும், இல்லை தண்டு பகுதியாக இருக்கட்டும், இல்லை இலை பகுதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பூவாக இருக்கட்டும். அப்போ அனைத்து பாகங்களையும் நம்ம வந்து எல்லா என்ன பண்ண முடியும்னா அதை மைன்யூட்டாக செக்ஷன் எடுத்து கட் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறோம். அப்போ தட் இஸ் அனா மீன்ஸ் அண்டர், டொமை மீன்ஸ் டு கட். ஸோ இவ்வளோ தான் அனாட்டமி அப்படிங்கிறது. அப்போ இதை பிரீஃபாக பார்க்க போனோம் அப்படின்னாக்கா இது இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுனால என்ன நமக்கு யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒரு பிளான்ட்டை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது அதனுடைய உடல் தோற்றமைப்பை பற்றி பார்க்குறோம். அது என்ன தாவரம், என்ன இது அதோடைய பார்க்கும். அப்போ அதனுடைய மெக்கானிசம்ஸ், அது ஒரு செல்ஸ், ஒரு டிஷ்யூஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னு சொல்ல பார்க்கும்போது எத்தனை வகையான டிஷ்யூஸ்கள் இருக்குது, அது என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போனது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில தாவரங்கள்லாம் வந்து செக்ரீட் பண்ணும், ஆயில் கிளாண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அரோமேட்டிக்காக இருக்கும். அரோமேட்டிக்னாக்கா வாசனையாக இருக்கக்கூடிய வாசனையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட்லாம் வந்து மருத்துவ குணம் உடையதாக இருக்கும். அப்புறம் ஒரு சில பிளான்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் இந்த கம்மி லேட்டெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ரெசினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி சில தாவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வேலையும் செய்யும். அப்போ என்ன டிஷ்யூஸ், என்ன செல்ஸ் வந்து இதோடைய மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த ஆயில் கிளாண்டு பார்க்குறதெல்லாம் நம்ம கட் பண்ணி செக்ஷன் எடுத்து, தின் செக்ஷனாக எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் இல்லை ஸ்லைடில் மவுண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னாக்கா அதோடைய உள்ளமைப்பு நமக்கு தெரியும். இப்போ நம்ம அனாட்டமி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லுனா என்ன, அப்போ செல் அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த அனாட்டமின்னு சொல்லும் போது டிஷ்யூஸ், அப்போ ஒரு தாவரத்தை கட் பண்ணி வேர் பகுதியோ இல்லை தண்டு பகுதியோ இலை பகுதியை கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது டிஷ்யூஸ் தெரியும், அதாவது திசுக்கள். தமிழில் சொல்ல போனாக்க திசுக்கள்னு சொல்லுவோம். அப்போ இந்த திசுக்கள்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிஃபோராக சொல்ல கூடுதல் தேவையை ஏற்படுத்தினால நான் இப்போ செல்லுக்குள்ளே போக போகிறேன். அப்போ செல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை அழகாக இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும். ஒரு மூல ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது செல்லு தான். அப்போ செல்ங்கிறது பேசிக் யூனிட் சொல்லுவாங்க, பேசிக் யூனிட். அப்போ ஒரு செல்லு தான் வந்து ஒரு உயிரை வந்து தோற்றுவிக்கிறது. ஸோ அப்படி அந்த இடத்துல பார்க்கும்போது செல்ஸ் ஆர் அப்படின்னு செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ், நான் புரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் அப்படி ரெண்டு இருக்குது. அது என்ன நான் புரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ், புரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கும்போது லிவிங் காம்பனன்ட்ஸ், லிவிங் காம்பனன்ட்ஸ் சொல்லக்கூடாது. அப்போ நான் புரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ்னாக்கா நான் லிவிங் திங்ஸ். அப்போ நம்ம செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பகுதி பொருட்கள், ஒவ்வொரு பகுதி பொருள் செல்லும் போது இப்போ பிளான்ஸில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அனிமல்ஸ் எடுத்துகிட்டோம்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ செல்லுன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா பிளான்ட்டு அனிமல் ரெண்டு செல்ஸ். அதுக்கு முடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸை வச்சு, நியூக்ளியஸ் என்வலப்பை வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். நம்ம ரெண்டாக பிரிக்க செல்லை பிரிக்கிறோம், ஒன்று ப்ரோகேரியாட்டிக் செல்லு, யூகேரியாட்டிக் செல்ஸ் பிரிக்கிறோம். அப்போ செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸை வச்சு பிரிக்கும் போது கேரியான் அப்படின்னு பார்க்குறது. அப்போ கேரியான்னா நியூக்ளியஸ்னு அர்த்தம், கேரியான். அப்போ ப்ரோகேரியாட்டிக் அண்ட்
யூகேரியாட்டிக் செல்ஸ். இப்போ ப்ரோகேரியாட்டிவ்னாக்கா ப்ரிமிட்டிவ் செல்ஸ், ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு செல்ஸ் நம்ம அர்த்தம். ப்ரோகேரியாட்டிவ்னா ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னாக்கா தட் இஸ் யூ மீன்ஸ் ட்ரூ, யூ மீன்ஸு ட்ரூன்னு அர்த்தம். அப்போ உண்மையான தெளிவான ஒரு நியூக்ளியஸ் காணப்படும். அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கனாக்கா பின்தங்கிய அது இது அட்வான்ஸ்டு. அப்போ பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியா எடுத்துக்குவோம், பாக்டீரியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ். அப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில், அப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து ஒரு விதமான எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் ஒரு மெம்பரேனில் ஆக்கப்படாமல் அப்படி சர்க்குலராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அனிமல் பார்த்தீங்கனாக்கா அட்வான்ஸ்டு பிளான்ட் அனிமல் பார்க்கும்போது மல்டி செல்லுலார், யூனிசெல்லுலார்னு சொல்லுவாங்க, மல்டி செல்லுலார்னு சொல்லுவாங்க. மல்டி செல்லுலார் அப்படின்னு பார்க்கும்போது பல செல்கள் ஒன்று சேர்ந்து விரிவடைகிறது தான் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டுச்சுனா, ஒரு செல் வந்து ஒரு உயிரினம் வந்து ஒரே செல்லால் இருந்துச்சுனாக்கா, ஒரு செல்லால் ஆக்கப்பட்டுச்சுனாக்கா அது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்டு. யூனிசெல்லுலாருக்கும் மல்டி செல்லுலாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் அட்வான்ஸ் பிளான்ட் பார்த்திங்கனாக்கா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ். அப்போ யூனிசெல்லுலார் ஆகும்போது அமீபா அப்புறம் சிங்கிள் செல்ஸ் ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருக்கும். அப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ தட் இஸ் செல்ஸ் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப், பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கனாக்கா ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ், நான் ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் செல் எடுத்துக்கிட்டோம்னா. அப்போ உயிருள்ள வகைகள், அப்போ செல்லுக்குள்ளே பார்த்தீங்கனாக்கா உயிருள்ள வகைகள் எது இது, உயிரற்றவை எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பிளாஸ்டிட்ஸ், கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ், ஸோ இந்த மாதிரி போன்ற ஆர்கனல்ஸ்லாம் ஆர்கனல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருட்கள். இதெல்லாம் உயிருள்ளவை காம்பனன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அப்போ செல்லுன்னு எடுத்துட்டோம்னாக்கா தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, செல்வால் தான் காரணமாக இருக்குது. அப்போ பிளான்ட் செல்லுக்கு செல்வால் இருக்கும், விலங்கு செல்லுக்கு செல்வால் இருக்காது. அதுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிளான்ட் செல்லில் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனல்ஸ் இருக்குது, அப்போ விலங்கு செல்லுக்கு அது கிடையாது, குளோரோபிளாஸ்ட் இருக்காது. மற்ற செல்கள் மற்ற காம்பனன்ட்ஸ் இருக்குமே தவிர குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் விலங்கு செல்லுக்கு இருக்காது, அதாவது பச்சையம். அப்போ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பச்சையம். அப்போ பிளான்ட்ஸ்லாம் பச்சையாக இருக்க காரணம் என்னென்னா அந்த பிளாஸ்டிட்ஸ் சொல்லக்கூடிய குளோரோபிளாஸ்ட் அந்த மாதிரி குரோமோஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விதமான கலரை கொடுக்குது, அது அப்போ பச்சையத்தை கொடுக்குது. அப்போ தாவரங்களுக்கு இந்த பச்சையத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறமி இருக்கிறதுனால குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால பச்சையாக காணப்படுது. அப்போ விலங்கு செல்லுக்கு இது கிடையாது. அப்போ அந்த பச்சையம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் நம்ம சூரியன்லேருந்து ஒலிக்கரை வாங்கிக்கிட்டு அதுலேருந்து உணவை தயாரிக்குது. அப்போ பிளான்ட் அப்படிங்க பார்க்கும்போது ஸோ ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் பிளான்ட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்நிலை உற்பத்தியாளர் சொல்லுவாங்க, அதுதான் ப்ரைமரி ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. அப்போ அந்த பச்சையம் இல்லைன்னாக்கா உணவு தயாரிக்க முடியாது, தாவரங்களால் உணவு தயாரிக்க முடியாது. அப்போ அவ பிளான்ட் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னாக்கா என்னது? நான் ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் என்னது? பிளான்ட் செல்ல பார்த்தீங்கன்னாக்கா வேக்குவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனல்ஸ் இருக்கும். வேக்குவல்ஸ் அது என்ன அதுக்கு அப்படிங்கிறது நான் பிறகு சொல்கிறேன். வேக்குவல்ஸ் அப்படின்னாக்கா என்டையர் த மோரார்லெஸ் இட் இஸ் ஆக்குபைஸ் என்னது, என்ன பண்ணணுனாக்கா எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கும் அந்த வேக்குவல்ஸ், பிளான்ட் வேக்குவல்ஸ் போது. அனிமல் செல்லுக்கு வேக்குவல்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இருக்கும். அப்போ அனிமல் செல்லுக்கு வேக்குவல்ஸ் இருக்கும் பட் மோஸ்ட்லி இருக்காது, பட் இருந்துச்சுனாக்கா ஸ்மாலர் சைஸாக இருக்கும், அப்போ சின்னதாக இருக்கும். அப்போ இந்த வேக்குவல்ஸ் என்ன எதனால் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பிளான்ட்டுக்கு வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு உபாதைக்கெல்லாம் கிடையாது. இப்போ தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா லீஃபில் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கிறதுக்கு ஸ்டொமேட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு துளை இருக்கும், இலை துளைன்னு சொல்லுவாங்க ஸ்டொமேட்டா. அப்போ விலங்குகள் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஹியூமன், விலங்குனாக்கா இன்க்ளூடிங் ஹியூமன் தான் குறிக்கும், எல்லாமே சேர்ந்து வரும். விலங்குகள் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரீட்டாவை அதாவது தட் இஸ் யூரினல்ஸ் அண்ட் மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரீட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது.
அப்போ இங்கே பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கனாக்கா எக்ஸ்கியூட்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. அப்போ செல்லுக்குள்ளே என்ன பண்ணுனாக்கா அந்த கழிவுகளை வந்து வேக்யூல்ஸ்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கும். அந்த ஃபில் பண்ணுற எக்ஸ்கிரீட்டாக தான் பிளான்ட்டு ஜீரணிச்சிட்டு பிளான்ட்டு வந்து பிளான்ட்டு அந்த வேக்யூல்ஸ்குள்ளே போயிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதனால் என்னது, அந்த வேக்யூல்ஸ் எக்ஸ்கிரீட்டாக தான் ஒரு சில மெடிசன்ஸாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ செகண்ட்ரி, அப்போ ரெசின்ஸு, கம்ஸு, இந்த மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் வந்து டெட் ஒன், அதுக்கெலாம் உயிர் இருக்காது அந்த இது. அப்போ எக்ஸ்ட்ரீட்டாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் வந்து அந்த வேக்யூல்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிகிட்டே வந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ நான் ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட் சொல்லும் போது அப்போ வேக்யூல்ஸ் அண்டு எர்காஸ்டிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்க்கும்போது ஸோ எர்காஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ், அப்புறம் செக்ரேட்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், மூணு ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, சாரி பிளான்ட்டு கொடுக்குது. அப்போ தட் இஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், செக்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர்டு வந்து வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரஜினஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாக பிரிக்கிறோம், நான் நைட்ரஜினஸ் அண்ட் நைட்ரஜினஸ் அப்படிங்கிற ரெண்டாக பிரிக்கிறோம். அது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் கார்போஹைட்ரேட், இன்சுலின், ஹெமிசெலுலோஸ், செலுலோஸ், சுகர்ஸ், இதெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வரும். அப்போ தாவரங்கள் வந்து உணவை தயாரித்து என்ன என்ன எப்படியோ எப்படி கொடுக்குதுன்னா குளுக்கோஸாக மாற்றுது, குளுக்கோஸாக கொடுக்குது. அந்த குளுக்கோஸை நம்ம வந்து நம்ம சாப்பிட்றோம். அப்போ நைட்ரஜன் பார்க்கும்போது ப்ரோட்டீன்ஸ், அமினோ காம்பன்ஸ் இதெல்லாம் வந்து நைட்ரஜினஸ் காம்பன்ஸாக இருக்கும். அப்போ நான் நைட்ரஜினஸ் நைட்ரஜினஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ரெண்டாக பிரிக்கிறோம் ஃபுட் ப்ராடக்ட்ஸை. ஒன்று நைட்ரஜினஸ் நான் நைட்ரஜினஸ் அண்ட் தென் ஒன் இஸ் நைட்ரஜினஸ் சப்ஸ்டன்ஸ். அப்போ நான் நைட்ரஜினஸ் சப்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ச்சு, இன்சுலின், செலுலோஸ், ஹெமிசெலுலோஸ், சுகர்ஸ், இதெல்லாம் வந்து நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் இருக்காது அந்த ஃபுட் இதில். அப்போ கார்போஹைட்ரேட், செலுலோஸ், இன்சுலின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் இருக்காது. நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது ப்ரோட்டீன்ஸ், அமினோ காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நைட்ரஜன்ஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசங்கள். அப்புறம் ஃபேட்ஸ் அண்டு ஃபேட்டி ஆயில்ஸ் இதெல்லாம் அந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எசென்சியல் காம்பனன்ட்ஸ் சொல்லக்கூடியது. அப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து எசென்சியல். அண்ட் செக்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது என்சைம்ஸ், பிக்மெண்ட்ஸ், நெக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா செக்ரேட்டரி. இப்போ தாவர திசுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில இது வந்து செக்ரேட்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்ரேட்டரி செல்ஸ் செக்ரேட்டரினா அது மாதிரி ஒரு சுரப்பி செல்கள், சுரக்கூடிய செல். அப்போ மில்க் லேட்டக்ஸ் சில சாவங்களாம் பிளான்ட்டை உடச்சிட்டோம்னாக்கா மில்க் லேட்டக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், பால் அப்படியே மில்க் அப்படியே சொட்டும் அப்படியே. இது வந்து செக்ரேட்டரி செல்ஸ். அப்போ அண்ட் தென் கம் அண்ட் ட்ரெஸ்ஸின்ஸ், நெக்டர்ஸ், பிக்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செக்ரேட்டரி ப்ரொடக்ஷன் நம்ம கிடைக்கிது. இப்போ வேஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லும்போது தாவரங்கள் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சொல்லும்போது டேனின்ஸ், மினரல்ஸ், கிறிஸ்டல்ஸ், லேட்டெக்ஸ் அண்ட் எசென்சியல் ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அப்போ தாவரங்கள் வந்து கழிவுகளை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அது வந்து நமக்கு மருந்தாக பயன்படுகிறது, இதுதான் கான்செப்ட். அப்போ டேனின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி ஒரு செகண்ட்ரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள். டேனின் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோ கலராக இருக்கும், எல்லோ கலர் பிரின்சிபலாக இருக்கும். அப்புறம் மினரல்ஸ் அண்டு கிறிஸ்டல்ஸ், சம் பிளான்ட்ஸ்லாம் கிறிஸ்டலை ப்ரொடியூஸ் பண்ணும், மினரல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கனாக்கா லேட்டெக்ஸ் சொல்லும்போது தட் இஸ் மில்கி லேட்டெக்ஸ், அந்த ஒரு விதமான அந்த மில்க் லேட்டெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதுதான். அப்புறம் எசென்சியல் ஆயில்ஸ்னால் தட் இஸ் ஒரு சில பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசனையாக இருக்கும், ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எசென்சியல் ஆயில் தான் காரணமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து செல்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ், அனதர் ஒன் இஸ் நான் ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ் பிரிக்கிறோம். ஸோ ப்ரோட்டோபிளாஸ்மிக் காம்பனன்ட்ஸ்னால் உயிருள்ள காம்பனன்ட்ஸ்.
நான் புரோட்டோபிளாசிக் காம்பனன்ட்னா உயிரற்ற அப்படி காம்பனன்ட்னு சொல்லும்போது, ஸோ அதில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், செக்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பிரிக்கிறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, செல் அப்படிங்கிறது அடிப்படை அலகாக இருக்குது, உயிருள்ள வேகங்களுக்கும் அடிப்படை அலகுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பார்த்தோம். அப்போ டிஷ்யூஸ்னால் என்ன, திசுக்கள்னால் என்ன? திசுக்கள்னால் ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் மாஸ் ஆஃப் செல்ஸ். அப்போ ஒரு செல், ரெண்டு செல் சேர்ந்து அப்போ சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் சொல்லுவாங்க, சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ். சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே விதமான செல்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் மாஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். அப்போ ஒரு செல்லு, செல்லு தான் வந்து உயிரினுடைய அடிப்படை அலகு, ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா, இது எல்லா செல்களும் ஒன்று சேர்ந்து, ஒரு விதமான செல்கள் ஒன்று சேர்ந்து திசுவை உண்டு பண்ணுது. அப்போ செல்களின் தொகுப்பு தான் திசு எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செல்கள் எல்லா செல்லும் திரண்டு ஒன்று சேர்ந்து, அதாவது சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ். இப்போ இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம், எடுத்து எடுத்துக்குவோம், நோஸ் எடுத்துக்குவோம், இல்லை ஐஸ் எடுத்துக்குவோம், அண்ட் சம் பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அப்போ இந்த இயர்ஸ் வந்து எப்படி ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி இருக்குதோ, அப்போ சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் ஜாயிண்ட் ஆகும், ஜாயிண்ட் ஆகி நமக்கு இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி லீஃபு, ரூட்டு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா, அப்போ ஒவ்வொரு செல்ஸ் சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகி டிஷ்யூ அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது நமக்கு. இதுதான் திசு. அப்போ குரூப் ஆர் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, த செல்ஸ், அப்போ சப்ஸ்டன்ஸ் சொல்லும்போது செல்ஸ்னு சொல்லக்கூடுது. அப்போ குரூப் ஆர் மாஸ் ஆஃப் செல்ஸ், தட் இஸ் கால்டு டிஷ்யூஸ். ஸோ அப்போ டிஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அப்போ அது ரெண்டாக பிரிக்கிறோம். டிஷ்யூஸ் அப்படிங்கும்போது பொதுவாக திசுக்கள் அப்படிங்கும்போது ரெண்டாக பிரிக்கும், தாவர திசுக்களை ரெண்டாக பிரிக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று பர்மனெண்ட், அடுத்தது ஒன் இஸ் டெம்ப்ரரி அப்படின்னு பிரிக்கிறோம். அதுனா பர்மனெண்ட்னா என்ன, டெம்ப்ரரினா என்ன, அதாவது நிலை நிலையற்றவை, நிலையாக இருக்கும், ஒரே மாதிரி எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கும். இன்னொரு டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலையற்றதாக இருக்கும், நிலையற்றதுன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நிலையற்ற திசு, அப்போ நிலைத்த திசு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ பர்மனன்ட் டிஷ்யூஸ், டெம்பரரி டிஷ்யூஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, டெம்பரரி டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மெரிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெரிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூஸ், மெரிஸ்டம் டிஷ்யூஸ், மெரிஸ்டம்ஸ் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், மெரிஸ்டம் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னால் என்ன, ஸோ இட்ஸ் எ வெரி டெண்டர், யங்கர், ஹை ப்ரோலிஃபரேஷன்ஸ் டேக் பிளேஸ். ஸோ ஹைலி ப்ரோலிஃபரேஷன்ஸ் மீன்ஸ் மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் எங்கே அதிகம் நடக்கும் பார்த்தீங்கனாக்கா, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லாம் அது நடக்கும். அப்போ எல்லா மற்ற டிஷ்யூஸ்லாம் நடக்காதான்னு பார்த்தீங்கனாக்கா, ஸோ இது யங்கர் டிஷ்யூஸ், யங்கர் டிஷ்யூஸ் சொல்லுவாங்க. அப்போ க்ரோவிங் டிஷ்யூஸ், இப்போ தாவரத்தினுடைய நுனிப்பகுதி, எங்கெல்லாம் நுனிப்பகுதினா நுனிப்பகுதி எடுத்துட்டோம்னாக்கா வேரில் நுனிப்பகுதி இருக்குது. அப்போ நுனிப்பகுதி தாவரத்தினுடைய தண்டு பகுதியில் நுனிப்பகுதி இருக்குது, க்ரோவிங் டிப் சொல்லுவாங்க நுனிப்பகுதி. அதாவது அடுத்தது இலையினுடைய நுனிப்பகுதி இருக்குது, அது இலையினுடைய அப்பெக்ஸ், லீஃப் அப்பெக்ஸ் சொல்லுவாங்க. லீஃப் அப்பெக்ஸ் அப்படிங்கும்போது அந்த முனைப்பகுதி. அப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மால் குருத்தி இலையை வந்து பசுமையாக, குருத்தி இலையை வந்து மெச்சூர் ஆகுது, அந்த இலை வந்து மெச்சூர் ஆகுது. அப்போ எப்படி மெச்சூர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டெம்பரரி டிஷ்யூஸ், மெரிஸ்டமேட் டிஷ்யூஸ் தான், வேறு காரணம், வேறு காரணங்கள் ஒன்றும் இல்லை. அப்போ பெரிஸ்டமாக டிஷ்யூஸ் அப்படிங்கும் போது, ஸோ டெம்பரரி டிஷ்யூஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ பர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெம்பரரி டிஷ்யூஸ்லேருந்து, அப்போ டெம்பரரி டிஷ்யூஸ்லேருந்து டெவலப்மெண்ட்டு, அப்போ டெவலப்மெண்ட் ஆகிறது தான் இது பர்மனன்ட் டிஷ்யூஸ். அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா, மெரிஸ்டமேட் டிஷ்யூஸ்லேருந்து தான் பர்மனன்ட் டிஷ்யூஸ் மாறுது. மெரிஸ்டமேட்டிக்ஸில், அதாவது டெம்பரரி டிஷ்யூஸ், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லேருந்து, டிஷ்யூஸ்லேருந்து தான் பர்மனன்ட் டிஷ்யூஸுக்கு மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ டெம்பரரி டிஷ்யூஸ் அப்படி ஆர் மெரிஸ்டமேட் டிஷ்யூஸ் ஆர் அண்ட் செகண்டு பர்மனன்ட் டிஷ்யூஸ், பர்மனன்ட்டு டிஷ்யூஸ் பார்க்குறோம். இப்போ மெரிஸ்டமேட் டிஷ்யூஸில் என்ன வகைகள் இருக்குது, எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மெரிஸ்டமேட் டிஷ்யூஸில் எத்தனை வகை இருக்குதுனாக்கா, ஸோ த்ரீ டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பேஸ்ட் ஆன், அப்போ டெவலப்மெண்ட் பறிச்சு பிரிக்கிறோம், மூணாக பிரிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மெரிஸ்டமேட்டிக் பேஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேஜ் டெவலப்மெண்ட். ஸோ ப்ரீமோர்டியல்,
ப்ரீமோர்டியல் ஆர் ப்ரீமெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீமெரிஸ்டம்ஸ். ஸோ ப்ரீமெரிஸ்டம் என்ன, இதோடைய இது வந்து சேஃபு சைஸு இதை வச்சு பிரிக்கிறது. அப்போ சேஃப் சைஸ் ஒரு பிளான்ட்டில் சைஸ் அண்ட் சேஃப் இதை வச்சு தான் மாறுபடும். அப்போ ப்ரீமோர்டியல் ஃபஸ்ட்டு இப்போ க்ரோவிங் ஆகுது, க்ரோவிங் ஆன பிறகு. ஸோ ப்ரீனா ஃபஸ்ட்னு அர்த்தம், ப்ரீமோர்டியல் ப்ரீமோர்டியல் ஆர் ப்ரீமெரிஸ்டம். ஸோ ப்ரீமெரிஸ்டம்னா அதுக்கு முன்னதாக, அதுக்கு முன்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது ப்ரீமோர்டியம். அது என்ன கொடு, அது என்ன என்ன வழங்குனாக்கா அது சேஃபு சைஸு. அதை நம்ம மெரிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணாவது நம்மளை பார்க்க போகிறது பொசிஷன் பார்க்க போகிறது. பொசிஷன் அப்படின்னாக்கா அந்த மெரிஸ்டம்ஸ் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். மெரிஸ்டம் பார்க்கும்போது ஒரு பிளான்ட்டில் வந்து எப்படிலாம் க்ரோ ஆகும், ஒரு பிளான்ட் க்ரோ ஆகும், நீள்வாக்கில் க்ரோ ஆகும், சைட் பை சைட் பிரான்ச்சஸை கொடுக்கும், அண்ட் சென்டர் இன்டர், அதாவது இன்டர் அது இன்டர் கேலரின்னு சொல்லுவாங்க. அப்போ மிடில்ல சைட் வைஸ் அண்ட் எலாங்கேட்டட், அப்போ எலாங்கேட் ஆகும். அப்போ ஒரு பிளான்ட்டு க்ரோ ஆகும்போது புவியீர்ப்பு விசையை எதிர்த்து வளர்கிறது, வேர் பகுதி வந்து புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ புவி வேர் பகுதி வந்து புவியீர்ப்பு விசையை தாங்கி வளருது, தண்டு பகுதி வந்து பார்த்திங்கனாக்கா புவியீர்ப்பு விசையை எதிர்த்து வளருது. அப்போ அது வளரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெரிஸ்டம்ஸ் என்ன பண்ணும், நுனி ஆக்கத்திசு நுனி. அப்போ எப்பிக்கல் மெரிஸ்டம், அதாவது பேஸ்ட் ஆன் த பொசிஷனை பொறுத்த வரையும் மூணாக பிரிக்கிறோம். ஒன்று எப்பிக்கல் மெரிஸ்டம் ஏ, எப்படின்னா எப்பிக்கல்னா தட் இஸ் நுனிப்பகுதின்னு அர்த்தம். எப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ், எப்பிக்கல் மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். லேட்ரல் மெரிஸ்டம்ஸ், லேட்ரல்னா சைட் பை சைட் பிரான்ச்சஸ், கிளை விடுறது பார்த்தீங்களா, ஒரு தாவரத்தில் வந்து சைட் பை சைட்ஸ் பிரான்ச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ லேட்ரல் மெரிஸ்டம்ஸ். அதில் தட் இஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா இன்டர் கேலரி, இன்டர் கேலரி மெரிஸ்டம்ஸ் அது என்ன பண்ணுது, அதை அது வரும். அப்போ மூணு, அப்போ மெரிஸ்டம்ஸ் பார்க்கும்போது ஒன்று எப்பிக்கல் மெரிஸ்டம்ஸ், லேட்ரல் மெரிஸ்டம்ஸ் அண்ட் இன்டர் கேலரி மெரிஸ்டம்ஸ். அது தமிழில் சொல்ல போனாக்கா நுனி ஆக்கத்திசு, இடை ஆக்கத்திசு, பக்க ஆக்கத்திசு அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தை கொடு, பக்கத்தை சைட் பை சைடாக கொண்டு போய் கொடுக்கும், பக்கத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நுனி ஆக்கத்திசு நுனி பகுதியை அப்படியே சைட் பை சைடாக கொண்டு போய் விடும். ஒரு பிளான்ட் வந்து ஹைட்டு எவ்வளோ எவ்வளோது ஹைட் க்ரோ ஆகுதோ அதை வந்து அப்படியே என்ன பண்ணும், க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்கும். அப்புறம் சைட் பை சைட்ஸ் பிரான்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுறது, பிரான்ச்சஸ் கிளைகளை உண்டு பண்ணுது. இப்போ கிளைகளை உண்டு பண்ணதுக்கு என்ன காரணமாக, என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்க ஆக்கத்திசு தான். ஆக்கத்திசுனாக்கா மெரிஸ்டம்னாக்கா ஆக்குகின்ற திசுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று உருவாக்குது, சைட்ஸை உருவாக்கு, பிரான்ச்சஸை உருவாக்குது, நுனி பகுதியை உருவாக்குது, அப்புறம் இன்டர் கேலரி அதாவது இடையாக இடையுள்ள திசுக்களை சர்க்கம்ஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு தாவர ஒரு ஒரு ட்ரீஸோடைய அந்த ட்ரீஸ் பீஸு அப்படியே சைட் பை சைட்ஸாக க்ரோ ஆகிட்டே போயிட்டுருக்குது இல்லையா, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ இதோடைய மூணு வேலையும் இதை பொசிஷன், அந்த பொசிஷன்ஸை வச்சு பிரிக்கிறோம் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை. அப்போ ஸோ இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது டெம்பரரி டிஷ்யூஸ். அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பர்மனன்ட் டிஷ்யூஸ். பர்மனன்ட் டிஷ்யூஸ்னாக்கா நிலையான திசுன்னு அர்த்தம், நிலையான திசு. அப்போ நிலைத்த திசு, நிலையற்ற திசு, நிலையற்ற திசுன்னு பார்க்கும்போது மெரிஸ்டம் பார்த்தோம். இங்கே பார்க்க போகிறது, நம்ம பார்க்கும்போது பர்மனன்ட் டிஷ்யூஸ். இப்போ பர்மனன்ட் டிஷ்யூஸ் எடுத்துக்கிட்டால் இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிள் அண்டு காம்ப்ளெக்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். சிம்பிள் டிஷ்யூஸ்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படி பார்க்கும்போது சிம்பிள், அப்போ ஒரே ஒரு ஏதாவது சிம்லர் டைப் ஆஃப் செல்ஸ் குரூப் ஆகி ஜாயிண்ட் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். அப்போ உதாரணமாக பேரங்கேமா பேரங்கேமா டிஷ்யூஸ் இருக்குது, எரங்கேமா டிஷ்யூஸ் இருக்குது, கொலங்கேமா டிஷ்யூஸ் இருக்குது, ஸ்கிரீன்கேமா டிஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும், அதாவது சிங்கிள் பொசிஷனில் அரேஞ்சாக இருக்கும் பிளான்ட்டில். ஒரு ஒரு செக்ஷன் எடுத்து ஒரு ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி, ஒரு ஸ்டெம்மை ரூட்டை கட் பண்ணி பார்த்தோம்னாக்கா, கட் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப் பார்க்கும்போது ஸோ சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னு தெரியும், சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ சிம்பிள் டிஷ்யூ வந்து பேரங்கேமாவோ இல்லை ஸ்கிரீன்கேமாவோ இல்லை ஸ்கேரங்கேமாவோ இல்லை ஸ்கிரீன்கேமாவோ ஏதாவது டிஷ்யூஸ் வந்து நமக்கு சுற்றியில் தெரியும். அப்போ இது பார்த்தீங்கன்னாக்க இதில் இதோட வந்து எந்த விதமான
டிஷ்யூஸும் ஜாயிண்டாக இருக்காது. அப்போ ஒரே விதமான செல்லெல்லாம் உருவானதுனால சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லும்போது, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படிங்கும்போது சென்டர் பார்க்கும்போது அப்படி சுற்றிலும் ஃப்ளோயம் அண்ட் சைலம் ரெண்டு ரெண்டு டிஷ்யூஸ் இருக்குது. அப்போ ஃப்ளோயம் ஃபைபர் ஃப்ளோயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் கனெக்டிங் டிஷ்யூ சொல்லுவாங்க. சைலம் பார்க்கும்போது வாட்டர் கனெக்டிங் டிஷ்யூஸ், வாட்டரை ஒரு வேர்லேருந்து மற்ற அனைத்து பாகங்களுக்கும் தண்ணீரை வந்து கொண்டு செல்கிறது. இது எந்த மூலியமாக பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு பைப் அப்படின்னு பார்க்கும்போது சைலம் வெசல்ஸ், சைலம் வெசல்ஸ் சொல்லுவாங்க. சைலம் வெசல் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்காது, காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஷ்யூஸு ஜாயிண்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் அண்ட் ஃப்ளோயம் அண்ட் சைலம். அப்போ பர்மனன்ட் டிஷ்யூஸ்ன்னும் போது சிம்பிள் டிஷ்யூஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம், ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் வந்து சிம்பிள் டிஷ்யூஸ் சொல்லும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரன்கைமா, குளோரன்கைமா, சாரி கொலன்கைமா, ஏரன்கைமா, ஸ்டீரன்கைமா, இஸ் அ சிம்பிள் சே தி அரேஞ்சிங் மெண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் சிம்பிள் வெய்ஸ். ஏதாவது அதில் வந்து எது எந்த விதமான காம்ப்ளிகேட்டடாக வந்து எந்த டிஷ்யூஸும் அட்டாச்சாக இருக்காது, சிம்பிளாக இருக்கும் அந்த டிஷ்யூஸ் ஒரே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓவல் ஷேஃபு, எக்ஸகோனல் ஷேஃபு, ஓவல் ஷேஃபு, ரவுண்ட் ஷேஃபு, இந்த மாதிரி இருக்கும், சிம்பிளாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னு பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸ் வந்து மச் காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது ஃப்ளோயம் அண்ட் சைலம். இப்போ இந்த கேம்பியம் அப்படிங்கும்போது கேம்பியம் வந்து சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கும். கேம்பியம் வந்து ஒரு விதமான கேம்பியம் அப்படிங்கும்போது கேம்பியம் சொல்லும்போது அது மெரிஸ்டமேட்டிக் தான், அது ஒரு விதமான மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான். இன்டர் கேலரி பார்த்தோம்னா இன்டர் கேலரி அப்படிங்கும்போது அந்த இன்டர் கேலரிலேருந்து அது வந்து சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் கொடுத்துட்டே போயிட்டுருக்கும். அப்போ சைலம் என்ன பண்ணுது, அதோடைய ஒர்க் என்ன, ஃப்ளோயோட ஒர்க் என்னென்னு பார்க்கும்போது ஃப்ளோயம் வந்து தாவரங்கள் லீஃப்லேருந்து தயாரித்த உணவை மற்ற மாங்களை கொண்டு போகும். அப்புறம் சைலம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா ரூட்லேருந்து மற்ற நுனிப்பகுதி அதாவது நுனிப்பகுதி வரையும் அந்த நீரை கொண்டு செல்லும், அதாவது டிரான்ஸ்போர்ட், வேர்ல்ட் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். இப்போ ஃபுட் மெட்டீரியலில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். அப்போ ஃப்ளோயம் வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ட்ரக்கீட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனினாக இருக்கும். இப்போ கண்டிஸ் இது வந்து கம்பெனியாக இருக்கும். அப்போ காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கிறதுனால இது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் மேஜர் கான்செப்ட்னு பார்க்கும்போது அனாட்டமி சொல்லும்போது அனாட்டமி பிளான்ட் அனாட்டமியை பார்க்கும்போது தட் இஸ் அ சிஸ்டம் ரூட்டில் என்ன நடக்குது, ரூட்டில் அண்ட் ஸ்டெம்மில் என்ன எப்படி அதனுடைய பொசிஷன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டடிஸ் மைக்ரோஸ்கோபிக்கில் செக்ஷன் கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது தான் இதோடைய சப்ஜெக்டுடைய எய்ம். ஸோ ஐ எம் சாரி டு சே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் லிட்டில் பில் நாலேஜ் அபவுட் டேக்கிங் கிளாஸஸ் இன் தமிழ் அதனால் கொஞ்சம் தமிழில் வந்து வீடியோஸ் போடுறது தான் ஃபஸ்ட்டு, அதனால் கொஞ்சம் ஃப்ளூயண்ட் வந்து இருக்காது, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அதனால் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்கு நான் ஆன்சரை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாட்னி ரிலேட்டடு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, பை பை.